தம்பி ஒரு பையன் மாடு வச்சிருக்கான், அவன் மாடு பிடிச்சிருக்கான், மாடு பிடிச்ச ஒன்றும் குத்தி இருக்கு. நீங்க ஒரு சிங்கம் பா ஜல்லிக்கட்டு மாடை எப்படி வந்து தேர்ந்தெடுப்பீங்க? ஐயா எனக்கு புரியல, என்னதான் தேவைப்படுது? அதோட குணம் அப்படிதான், புலிக்கு பாயும் புலி, இது அசால்ட்டான புலி, இது அசர வைக்கும் புலி, இது வேம்புலி, இது அசத்தலான புலி. ஒரு எனக்கு ஒரு பேர் நல்லா அடையாளம்ன்றது இந்த மாடு தான். எனக்கு இப்போ மேலமடை பிரகாஷ்னு சொன்னா என்ன கூட தெரியாது, இந்த மாடு தான் தெரியும். மூணு சுத்து சுத்தி வச்சுக்கிட்டே சுத்திருச்சுன்னா அது பிடி மாடு. அதாவது இல்லாட்டி அந்த 50 அடிக்கு கொண்டு போயிருச்சுன்னா அந்த 50 அடிக்குள்ளேயே அவனை ஏதாச்சும் ஒன்று குத்தி தூக்கி போடணும், வீரரை இல்லாட்டி காலை வச்சு உதஞ்சு போடணும். அடிச்சு போட்டுருச்சுன்னா மாடு வெற்றி. ரொம்ப அழகா இருக்கு. என்ன எதுக்கு தடவை? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. சும்மா தான் என்ன வீரா, அதெல்லாம் வீரா, நான் வந்து வேற எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே, மாடு பிடிச்சு ஜெயிச்சவங்கலாம் இருக்காங்களா? இருக்காங்க. தம்பி ஒரு பையன் மாடு வச்சிருக்கான், அவன் மாடு பிடிச்சிருக்கான், மாடு பிடிச்ச அவனெலாம் குத்தி இருக்கு. குத்தி இருக்கா? குத்தி இருக்கு. எங்க ஐயா இந்த குத்துனது மாடு? பா ஃபுல்லா கிழிச்சிருக்கோ. இங்க காயமட்டது இங்க, அது செக் பண்றதுக்காக நீங்க ஆபரேஷன் பண்ணி பார்த்தாங்க இருக்கா இல்லையா? ஏனி ஜிஹெச்ல வச்சு இது பண்ணது சரியாயிருச்சு. இதுதான் அப்பதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கோம். இது புலி. புலியா? காயம் புலி. அப்படி தப்பு போகும். இந்த தடவை இப்போ மதுரை பாலமேட்டு ஜல்லிக்கட்டுல செகண்ட் பிரைஸ் வாங்குச்சு. ஒரு காங்கயம் பசு மாடு வாங்கிருக்கு. ஏய் ஐயோ, வேணா வேணா வேணா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் இங்கே நின்றுக்கிறேன். இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வர வேணாம், நானும் வரமாட்டேன். சரி ஓகே. ஆஹா, விளையாட்டு மாடு தான். விளையாட்டு மாடா? தவி விழுந்து அப்படியே விளையாடும், அவ்வளோதான். பக்கத்தில் போனால் காலி. எங்கிட்ட வந்து நான் 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் ஆயிடுச்சு. புலி எவ்வளோ போட்டியில் வந்துட்டு கலந்துருக்கு? பக்கத்துலலாம் போக முடியாதுல்ல? ஐயோ, 50-60 ஜலிக்கணும். விளையாட்டு மாடுனா பக்கத்தில் போயிட முடியாதுங்க. விளையாட்டு மாடுனா எங்கேயாச்சும் குத்தி கிழிச்சிருச்சு ஏதாச்சும் பண்ணனா, ஏதாச்சும் ஒன்று பண்ணனா. இட்ஸ் ஓகே. சரி ஓகே. ஸோ வந்துட்டு இந்த பாயும் புலி இருக்கு இல்லையா, எவ்வளோ போட்டியில் ஜெயிச்சிருக்கையா? ஒரு 2 ஜல்லிக்கட்டில் புனி மாடாக இருக்கு. ஒரு 50-60 ஜல்லிக்கட்டில் கலந்துருக்கு. ஜல்லிக்கட்டு மாடை எப்படி வந்து தேர்ந்தெடுப்பீங்க? ஓகே, இந்த மாடை நம்ம வந்துட்டு எடுக்கலாம், இந்த மாடை வந்து ஜல்லிக்கட்டில் எடுக்கலாம். நம்ம வீட்டிலே ஒரு சின்ன குழந்தைங்கலாம் இருக்குங்க, அவர் அனந்த பேர் 2 பேர் இருப்பாங்க. அதில் வந்து இதில் யார் சேட்டை பண்ணுவான், யார் அமைதியாக இருப்பான் உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமாம், ஆரம்பத்தில் சின்ன பையன் ஒரு பையன் சேட்டை பண்ணுவான், ஒரு பையன் அமைதியாக இருப்பான். அந்த சேட்டை பண்ணுற பையனை பார்த்து தேர்ந்தெடுக்கிறேன். அது மாதிரி தான் நம்ம ஜல்லிக்கட்டில் கண்டு கொஞ்சம் சேட்டை பண்ணுறதா பார்த்து கொஞ்சம் அடங்காமல் இருக்குது, அதுகளை பார்த்து கொஞ்சம் சூஸ் பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணுறது. ஓகே, இது வந்துட்டு சிங்கம் கத்தும் பார்த்தீங்களா, அதே மாதிரி சிங்கம் கத்துற மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே. ஜல்லிக்கட்டு ட்ரெயின் பண்ணுறதெல்லாம் எப்படிங்க? ட்ரெயின்லாம் பண்ணுறதில்ல, இப்போ தான் அந்த ட்ரெயின்லாம் பண்ணுறாங்க. முதல்லாம் அப்படிலாம் இல்லை. அப்படியே இல்லை, இயற்கையாக பண்ணுறதான். அது உங்கள் மனசில் உள்ளதான். ஓகே, ஏதோ வந்துட்டு கொம்பு வந்துட்டு முட்டை விடுவீங்க அப்படி, அதெல்லாம் மண்ணு குத்த விடுறது, அந்த மண்ணு குத்த விடுறது. அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நீச்சல் நடப்பிடிக்கிறது, நீச்சல், அதாவது நம்ம வாக்கிங் போகிறோம்ல, ஆமாம், அந்த மாதிரி ஒன்று ஒன்று நம்ம மனிதனோட பே ஒர்க் அவுட் பண்ணுறோம்ல, ஜிம்முக்கு போகிறீங்க, அதே மாதிரி தான் எல்லாமே. ஓகே, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வந்து தயார் செய்யும்போது அதுக்கு முன்னாடி நாட்கள்லாம் இருக்கும்ல? ஓகே, இப்போ நாளைக்கு ஜல்லிக்கட்டுனா அது வந்துட்டு எவ்வளோ நாட்கள்லேருந்து வந்துட்டு இதை தயார் செய்வீங்க? நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டு 15 ஜனவரி ஜல்லிக்கட்டுன்னு வைங்களேன், நாங்கள் ஒரு டிசம்பர் ஒரு 1.5 மாதம் காலையில் ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து பிடிக்கிறது, நீச்சல் ஒரு 1/2 மணி நேரம், முட்டை பால்லாம் போட்டு நீச்சல் போடுவோம். இதுதான், இதான் நார்மலாக தான், ரொம்ப எல்லாம் வேறு எதுவும் கிடையாது. இதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? சரி ஓகே. இது பேர் மாட்டலாமா? சொல்லலாம். எதுவும் எதுவும் பண்ண, அதெல்லாம் ஒன்று மட்டை. இது பேர். ஓகே, இது வந்து ஒரு என்கிட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு. 10-12 வருஷம் ஆச்சு. ஒரு எனக்கு ஒரு பேர் நல்லா அடையாளம்ன்றது இந்த மாடு தான். எனக்கு இப்போ மேலமடை பிரகாஷ்னு சொன்னால் என்ன கூட தெரியாது, இந்த மாடு தான் தெரியும், இந்த காளையை தான் தெரியும்.
எனக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்த கலை இந்த கலை. ஓகே, எவ்வளோ ஜெயிச்சிருக்கு, எவ்வளோ போட்டியில் ஒரு எவ்வளோ ஜெயிச்சிருக்கு? ஒரு 80. அப்பா, 80 ஜல்லிக்கட்டில் அதில் பிடிப்பட்டதுன்றதோ ஒரு 4 ஜல்லிக்கட்டு பிடிப்பட்டிருக்கு. ஏன்னா பிடிபடாத மாடே கிடையாது, அதில் ஒரு 4 ஜல்லிக்கட்டில் பிடிமாடாக இருக்குது. ஓகே, நல்லா. இது எப்படின்னா எப்படி பிடிச்சாலும் குத்தி தூக்கி போட்டோம். இது வந்துட்டு என்ன பிரீடு? இது வந்து புலிக்குளம். புலிக்குளம், புலிக்குளம், புலிக்குளம். இப்போ பார்த்தோம்னா ஒரு 300 மாடு பார்த்தோம்ல, அந்த வகையை சேர்ந்தது, அதில் பிறந்து வந்தது. ஓகே ஓகே, சரி. இதுக்கு பேர் செல்லமா பேரெல்லாம் வச்சிருப்பீங்களா? அதான், இதுக்கு பேர் மட்டும் மட்டை. மட்டைன்றது இந்த கொம்பு, நான் பேர் அப்போ வைக்கல. இந்த கொம்போட சைஸ் எல்லாமே இப்போ மேலமடை மட்டைன்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, மேலமடை மட்டை. பயங்கரமாக இருக்குங்க. அதுவும் வந்துட்டு இது லைட்டாக வயசாகிடுச்சு அப்படின்றது தெரியுது. ஓகே சரி, ஓகே. ஆனால் நீ வந்துட்டு அந்த அப்போ வந்து ரொம்ப பெரிய கொம்பு வச்ச சிங்கமாக இருந்திருக்க, கரெக்டாக? இப்பவும் சிங்கம் தான், கயிறு அவுத்தா தான் தெரியும் இல்லையா? கண்டிப்பாக கயிறு அவுத்தாலும் பண்ணும். ஆமாம், அப்படியே வயசாகிடுச்சாலும் போட்டு. ஓகே, அடுத்ததாக வீராவை நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இதுவும் வந்துட்டு இது வந்து பயங்கரமாக இருக்குது. திருச்சியில் உள்ள அந்த இடம், திருச்சி அந்த நாட்டு மாட்டு இடம். சரியாத்தா, ஆ வீரா, இது இப்படி தான் பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ அமைதியாக இருப்பார். கயிறில் அவுத்து விட்டால் நல்ல சரியான கோபம் ஆயிடும். அவ்வளோதான் இல்லை, அது கிட்ட பக்கத்தில் பக்கத்தில் யாரும் நிற்க முடியாது. சில நேரத்தில் போக்கில் போயிடும், சில நேரத்தில் நின்று விளையாடும். ஓகே, இந்த ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்த திமிழ் திமிழ்லாம் வந்துட்டு பிடிப்பாங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த திமிழை பிடிச்சா அவ்வளோதான், நிற்கவே நிற்காது அப்படின்ட்டு என்ன தைரியமாக பிடிச்சிட்டு இருக்கீங்க? இல்லை, நம்ம மாடு தானே. ஓகே, ஸோ என்னென்னா இது எப்படின்னா இந்த திமிழை பிடிச்சி இப்போ அந்த ஒரு கொடி கட்டியிருப்பாங்க ஒரு 50 அடிக்கு. அந்த திமிழை பிடிக்கும் போது திமிழை பிடிச்சிக்கிட்டு போவாங்க. திமிழை அப்படி கட்டிட்டு இதை சொல்லி கொடுக்க காமிக்கல. ஐயோ, இந்த இருக்குல்ல, இது மாதிரி பிடிப்பாங்க. இதை பிடிச்சி போகும்போது சில மாடு போகும்போது அதாவது 3 சுற்று சுற்றி வச்சுக்கிட்டே சுற்றிடுச்சுன்னா அது பிடி மாடு. அதாவது இல்லாட்டி அந்த 50 அடிக்கு கொண்டு போயிடுச்சுன்னா அந்த 50 அடிக்குள்ளேயே அவனை ஏதாச்சும் ஒன்று குத்தி தூக்கி போடணும் வீரரை, இல்லாட்டி காலை வச்சு உதஞ்சு போடணும். அப்படி இல்லாட்டி அடிச்சு போட்டுருச்சுன்னா மாடு வெற்றி வெற்றி. அதுக்குள்ளே மாடு பிடி மாடுச்சுன்னா பிடி மாடு தான். ஓகே, ஸோ வந்து இது எவ்வளோ வீரா வந்துட்டு எவ்வளோ போட்டியில் வந்துட்டு கலந்து? கிட்ட வந்து ஒரு 30 அடிக்கல, 30 ஜல்லிக்கட்டில், 30 ஜல்லிக்கட்டில். ஓகே, இது வரைக்கும் பிடிப்பட்டதெல்லாம் இல்லை, புடியப்பட்ட இது வீரா பிடிப்படல. அப்பா, ஆனால் வந்துட்டு இதோட கொம்பே வந்துட்டு பயங்கரமாக இருக்குங்க. எண்ணெய்லாம் வந்து தடவி இன்னும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இது இது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. எண்ணெய் எதுக்கு தடவுறதுனா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஒன்றும் பண்ணாது. கொம்பு எண்ணெய் எதுக்கு தடவுறதுனா இப்போ நம்ம தேங்காய் தைக்கிறோம்ல. ஆமாம், அது அதுதான் கொம்புலுக்கு. ஓகே ஓகே, சும்மா தான் என்ன வீரா? அதெல்லாம் வீரா, நான் வந்து வேறு எதுவும் பண்ண மாட்டேன். ஓகே சாரி. பா, இந்த ஜல்லிக்கட்டு காளைக்கு மட்டும் எங்கேருந்து கோவம் வரும்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ கோவம் இருக்கும். இது பேர் மருது. மருது மருது. ஓகே, அதாவது எங்கிட்ட வந்து ஒரு 50 ஜல்லிக்கட்டு அவுத்துருக்கோம். ஸ்பீடு அப்படியே தவி விழுந்து இல்லை நல்லா இல்லை தானா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பிரச்சனை, சும்மா நிற்கிறேனே. அப்படி தவி விழுந்து ரெண்டு பக்கம் ஸ்பீடாக போயிடும், பிடிக்குமே நம்ம ஸ்பீடில் போகும். ஓகே, நல்லா ரோஜா பூலாம் கட்டி இதை பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியா? நல்லா போகும், சூப்பர் சூப்பர், நல்லா ஜாக லாங் ஜம்ப் தம்பி தவி. ஸோ வந்துட்டு இது ஸ்பீடுக்கு தான், ஸ்பீடுக்கு தான் இது ஸ்பீட். ஓகே, ஏய் பயங்கரமாக இருக்கேப்பா. இது யாரும் இது வரைக்கும் பிடிப்பட்டது கிடையாது. அப்படியா? லாஸ்ட் டைம்னா இப்போ இந்த வருஷம் மட்டுமே 2022 20 ஜல்லிக்கட்டு அவுத்துருக்கோம். அப்படியா? 20 ஜல்லிக்கட்டு அழகானூர் எல்லா ஊர்லேயுமே அவுத்துருக்கோம், எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருச்சு. ஓகே, ஒரு தைரியமாக போகலாம். இதை கொண்டே அவுக்குறதுன்னா சுத்தமாடனா கூட அப்போ போய் யோசிக்கலாம், கொஞ்சம் மனசுலேயே ஒரு பயம் இருக்கும். இப்போது எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஜல்லிக்கட்டு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு வீர விளையாட்டு இல்லைங்களா? இப்போது மாடு வளர்க்குறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இது ஒரு வெறியாக வந்துட்டு பார்ப்பாங்க. இது டெஃபினட்டாக வந்து எவ்வளோ கோராக வந்துட்டு நம்ம வளர்க்குறோமோ இதில் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு வெறியெல்லாம் இருக்கும். சப்போஸ் தோத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாடு என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டோம். இந்த உடனே அடுத்த தடவை ஜெயிச்சிருந்துச்சு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம், கொஞ்சம் நடப்பிடிச்சு நீச்சல் போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணுவோம், தெரிஞ்சிடும் அடுத்த தடவை அந்த மாடு வரிசையாக ஜெயிக்குமா இல்லை இது பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு தோத்துருமான்னு சொல்லிட்டு பெரும்பாலும் அடுத்து ரெடி பண்ணி அதை ஜெயிக்க வைப்போம். ஜெயிக்க வைப்பீங்க. ஓகே, மாடுங்களுக்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு குளிக்க வைப்பீங்க? அதுக்கு டெய்லி 2 நாள் வந்து மண்ணு குத்த விட்டுட்டு அப்படியே குளிப்பாட்டி வச்சிருவாங்க. சூப்பர். ஸோ வந்துட்டு ஜல்லிக்கட்டு நெக்ஸ்ட்டு வர ஜல்லிக்கட்டுக்கு எந்த மாட்டில் இங்கே இருக்கிற 5 மாட்டில் எந்த மாட்டில் நீங்கள் வந்துட்டு இந்த களத்தில் இறக்கலாம் அப்படின்னு இருக்கீங்க? மருது மருது மருது, யூ ஆர் ஆன் ஃபயர், யூ ஆர் செலக்டட். ஓகே, இங்கே கம், இங்கே கம். குத்தாதுரா, தொட்டுட்டு தைரியமாக இருக்கணும், ஒன்றும் தைரியம் பிடிச்சிக்கணும்னு சொல்லுவோம்.
யார வேணா புடிச்சுக்கலாம் சொல்லலாம் புடி புடிங்க இல்ல கட்ட விடாது ரெண்டு வாடியில வரும்போது ஜம்ப் பண்ணிரும் ஜம்ப் பண்ணி ஆள் கிட்ட தள்ளும் போது ரெண்டு கொம்பை வச்சு அதுதானா அப்புறம் ஏன் நீங்க சும்மா அவுத்து விடலாம் ஜாலியா அவுத்து விடலான்றீங்க புலி இது அசர வைக்கும் புலி இது வேம்புலி இது அசத்தலான புலி சொல்லுங்க வேற ஏதாவது சொல்லுங்க ஜல்லிக்கட்டுக்கு தயாராகும் போது இப்போ மாடு மட்டும் இல்லை நான் வந்துட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்மளும் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும் இந்த விருதத்துலலாம் வந்துட்டு இருப்பாங்க கண்டிப்பாக அப்படிங்களா கண்டிப்பாக ஓகே அதாவது மாடவுக்கு போகிறதுனா வேறு எதுவும் அதாவது பையங்களே இருக்காங்கன்னா ஒரு சில பேர் எதாவது சாப்பிட்றதுனா சாப்பிட மாட்டாங்க ஒரு அந்த மாடக்குண்டி உள்ளே அவுக்குறவங்கள நம்ம வாடிக்கையில் கொண்டு போகிறோம்ல அப்போலாம் நம்ம வேறு சில பேர்லாம் தண்ணியில் அந்த இதுன்னு சொல்லுவாங்க அப்போலாம் இல்லை எல்லாருமே கொஞ்சம் சுத்த பத்தமாக தான் இருக்குன்னு நினைப்பாங்க பிடிக்க மாட்டாங்க எந்த பழக்கம் போக மாட்டாங்க அதுமாதிரி நான்வெஜ் சாப்பிட்றதுலாம் சில பேர் அவாய்ட் பண்ணிட்டு அந்த மாடு பிடிக்காதவங்களும் அப்படி தான் இருப்பாங்க அவங்களும் கொஞ்சம் விரதம்லாம் இருந்தால் பண்ணுவாங்க அதேமாதிரி நாங்களும் அந்த மாடு கிட்ட பிடிச்சிட்டு நான்வெஜ்லாம் சாப்பிட மாட்டோம் மாடு அவுத்துட்டு ஹோட்டலில் மத்தியானம் போய் சாப்பிட்றது நான்வெஜ் சாப்பிடுவோம் அந்த காலையிலலாம் எதுவும் சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு எப்படின்னா அந்த இடத்துல மாடு அவுக்கணும்னு தான் எங்களுக்கு தோணுமே தவிர வேறு எந்தமே ஐடியாவே தோணாது சாப்பிடணும் அதை சாப்பிடணும் சாப்பிடும் தனியை தனியாக வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் மாடு அவுக்கிறதெல்லாம் யோசிப்போம் ஐயா இது எவ்வளோ நாள் விரதத்தில் இருப்பீங்க அந்த மாதிரி அவ்வளோ ஒரு 1 week தான் ஒரு வாரம் தான் அது அந்த பொங்கலுக்கு முன்னாடி அந்த இதுலேருந்து அப்படியே வர்றது தான் மாடு பிடிக்காரவங்களும் அவங்க நிறையா விரதம் இருப்பாங்க அவங்களாம் ரொம்ப இதாக இருக்கும் இதுவும் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு தெய்வத்துக்கு சமம் மாதிரி தான் ஆமாம் நாங்கள் சாமி நைட் காலையில் நைட்டு 2 மணிக்கு கிளம்புவோம் அந்த ஊருக்கு 10 புதுக்கோட்டை போகிறத 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும் நைட்டு 2 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சலிச்சுட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்து சாமி கும்பிடுவோம் மாடு ஜோடிச்சு சாமி கும்பிட்டு எங்கள் சூடம் போட்டு சாமி கும்பிட்டு மாடு ஏற்றுறது தான் ஏற்றிட்டு நாங்கள் 2 மணிக்கு என்ன 3 மணிக்கு கிளம்புறோம்னா அங்கேருந்து ஒரு 6 மணிக்கு போவோம் ஓகே போகும்போது டீ சாப்பிட்றது தான் மற்ற பையங்க என்ன பண்ணுவாங்க எல்லாருமே மாடு அவுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவும் தண்ணியினே வாங்கி குடிச்சிட்டு அப்படியே இது பண்ணிடுவாங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க வீட்டில் இப்போ இந்த மாடு பிடிக்கிறதுலாம் அப்படின்னு இருக்கும்போது திட்டுவாங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும்ல எதுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்ட்டு இப்போ இவர் சொல்லும்போது மாடு குத்திருச்சா அப்படின்னு எங்களுக்கே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது வீட்டிலலாம் வந்துட்டு பயங்கரமாக பயப்படுவாங்க என்ன சொன்னாங்க திட்டா செஞ்சாங்க எதுக்கு தேவையில்ல வேலை அந்த ஒரு அண்டா கண்டிப்பி பிடிக்கிறே ஆக்கிறார் அது அப்போ ஒரு பெருமையாக இருக்கும் பிடிக்கிறப்ப மாடு பிடிக்கிறப்ப அது ஒரு வெரி வீரம் ஒரு வீரம் மாதிரி இல்லைங்களா இந்த மாதிரி திருப்பி மாடு பிடிக்க உடல் உடல் பிடிக்கிறது செய்யறேன் இடல இடல போயிட்டு தான் இருக்கேன் இப்போ வீட்டில் என்ன சொல்கிறாங்க இன்னும் இப்போ அவ்வளோ இது பண்ணுறது இல்லை தெரிஞ்சிருச்சு சொல்லி சொல்லி பாட்டாங்க ஒன்றும் கேட்கறது இல்லை எவ்வளோ வருஷமா இது இந்த ஜல்லிக்கட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்தது நான் 7th படிக்கிறப்பே போயிருக்கேன் ஜல்லிக்கட்டு அப்படியா அலானூரில் வீட்டுக்கு தெரியாமல் பஸ்ஸில் ஏறி போயெலாம் உட்காந்து பார்த்துருக்கேன் இப்போது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும்ல இப்போ மாடு பிடிக்கிறதெல்லாம் வந்துட்டு சும்மா கிடையாது எந்த வயசுலேருந்து வந்துட்டு தேர்வு செய்வாங்க ஓகே இவங்க வந்துட்டு குவாலிஃபைடு ஜல்லிக்கட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு எப்படி நீங்கள் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க சும்மா ஏரியாவில் லோக்கலில் சும்மா பழகுறது பையங்களை வச்சு புது புது மாடு கண்டுகளை போட்டு பிடிச்சி பிடிச்சி பழகுறது அப்போ முத முதல் அந்த லோக்கலில் அவுக்கும் போது மாடு அவுக்கும் போது அதாவது இவங்களும் புதுசாக பிடிச்சி பழகிடுவாங்க அந்த மாடு கண்டுலேருந்து வளர்க்குறோம்ல அதுவும் பழகிடும் அப்பே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு சில மாடு சில கண்டு காலையில் என்ன பண்ணுவோம்னா கண்டு குத்தி தூக்கி போட்டுரும் சில இது பிடிச்சி கொண்டுட்டு போயிடும் அப்போ எங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாடு ஆகும் இது ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த தம்பிகளை என்ன பண்ணிடுவாங்க அவங்க பிடிச்சி பழகிறதுல இவங்களும் செட் ஆகிடுவாங்க அப்புறம் இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறப்போ பெரிய வேடிக்கையிலையும் ஜல்லிக்கட்டுலையும் பிடிச்சிருவாங்க ஓகே ஸோ வந்துட்டு அப்படி நீங்கள் எவ்வளோ ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க 10-12 ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் 10-12 அதில் ஜெயிச்சது நேற்று ஒரு மாதிரி 2 மாடு பிடிப்போம் அவ்வளோ சூப்பர் என்ன பரிசு கிடைச்சிது அதில் ஒரு மாதிரி தான் பிடிச்சி அதுக்கே 10-12 பரிசு கொடுத்தாங்க பல்லவராயம்பட்டி வீட்டில் மாதிரி நிறையா பிடிச்சிருக்கேன் புதுக்கோட்டை மாவட்டம் கிழத்தானியம் ஓகே ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நீங்கள் வந்துட்டு உண்மையான வீரன் சொல்ல முடியாது அதாவது நீங்கள் ஒரு சிங்கம் என்ன பேசணுமா அதான் சொல்லிட்டனே மருது வந்துட்டு ஒரு சிங்கம் கொம்பு வச்ச சிங்கம் சொல்லிட்டனே வேற என்ன வேணும் இந்த சொல்லுவாங்க மருது வருது அப்படின்னு நல்ல ஒரு எல்லா மாவட்டத்துக்கும் போயிருக்கு மருது வந்து அதாவது ஒரு 20 மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டில் கலந்துருக்கு எல்லா மாவட்டமும் ஓகே ஓகே நன்றி நன்றி ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து சொன்னீங்க தி ஹை கருத்தரித்தல் மையம் அனைத்து கருத்தரிப்பு மற்றும் கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு ஒரே தீர்வு
தங்கள் எண்ணங்கள் போல் வண்ணங்களுக்கு ரூபிலெக்ஸ் ராக்ஃபோர்ட் பெயிண்ட்ஸ்.